ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரித்துவ்லாக்ஸ். சினிமா சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து வெனஸ்டே எடுத்ததுங்க. எனக்கு இந்த நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்படியே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க போவாங்க. விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து மண்டே ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடாச்சுங்க. ஆனாலும் எனக்கு வந்து ஹெட்ஏக் வந்து குறையவே இல்லை. டியூஸ்டே வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வெனஸ்டே மார்னிங்கும் எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஹெட்ஏக் வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. வெனஸ்டே எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுங்க. அவங்க வந்து திருப்பூரில் இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்களும் தான் போக வேண்டியது. ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா ஃபேமிலியோடு எல்லாருமே கிளம்பி போயிருப்போம். திருப்பூர் போகிறதுக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து அந்த டைமிங்கும் இந்த வாட்டி வந்து போக முடியலை. அதுக்கா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டு சார்பில் வந்து அத்தை, மாமா, மகிழினி வந்து போகிறாங்க. ஏன்னா பாப்பா விட்டுட்டு போனோம் அப்படின்னா என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால அத்தை வந்து நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜாத்தி எல்லாருமே வராங்க. அவங்க கூட பாப்பாவே சேர்த்து வந்து அத்தை தூக்கிட்டு போகிறாங்க. லீவ் முடிஞ்சு கரெக்டாச்சு. மீனாக்கு தான் என்ன கொஞ்சம் லைட்டாக தர வலிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு பார்த்துட்டு வரேன்ட்டு இருக்காங்க. இது கண்டினியூ ஆகினா நமக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கு. இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, போக முடியல. அம்மாவும் அப்பாவும் மகிழினியும் மட்டும் போகிறாங்க. அங்கே என் ஆத்தனாரு கூட சேர்ந்து போகிறாங்க. நாங்களும் போகலாம் அந்த பிளான்லாம் பண்ணியிருந்தோம். என்ன ஃபங்க்ஷன் சொல்லு? மணியோட சித்தப்பா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு. ஆமாம், திருப்பூரில். ஆமாம், அதுக்காக போகிறாங்க. முக்கியமான ஃபங்க்ஷன், போகணும். ஆனால் சூழ்நிலை போக முடியாமல் போச்சு. ஏன்னா அஞ்சு நாள் கண்டினியூ லீவ் போட்டனால நீ கண்டிப்பாக டியூட்டிக்கு போய் ஆனோம். விட்டுட்டு போகணும்னு நினச்சிருக்க போயிருப்பேன். இல்லை இல்லை, இருந்திருந்தா நான் இப்போ போய் தான் ஆனோம், வேறு வழி இல்லை. அதனால் மகிழினியை கூட்டு போங்க. மீனா வந்து இன்னைக்கு மீனாவின் சார்பாக மகிழினி போகிறோம். ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து மகிழினி போகுது. அதனால் மீனாக்கு வந்து கொஞ்சம் தலைவலிக்கிறதுனால வந்து ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டுலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆமாம், ஆபரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து டியூட்டி கிளம்புறாரு. வெனஸ்டே தான் டியூட்டிக்கு ஃபஸ்ட்டே வந்து போய் ஜாயின் பண்ண போறாரு. அதனால வந்து காலையில் ஒரு 7 o'clock கிளம்பிட்டாருங்க. ஆனால் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. நாங்கள் போய் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அத்தை தான் வந்து ரெண்டு பிள்ளைங்களையுமே சமாளித்து வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவும் கூட மாட அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அத்தை வந்து சமைச்சிக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ரித்வி இன்றைக்கி நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு கொஞ்சம் அடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் என்ன ஊட்டியோட சொல்லிட்டு இருந்தான், நானும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பவித்ரா வந்தோன்னே பவித்ராவை கொண்டு போய் விட சொல்லிவிட்டு கூட வந்து போகிறான். சித்தி கூட போடா, நான் அம்மா ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால பவித்ரா கூட போகிறான். மகிழினியும் நல்லா ஜம்முனு மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அத்தையும் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் பாப்பா விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ராஜதி டீச்சர் அக்கா அவங்க எல்லாமே போகிறனால மகிழினியை சேர்த்து தூக்கிட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் விட்டுட்டு போயிருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பாப்பா வந்து மேலேயே தான் உட்காரணும்பா, வயிற்றுக்கிட்டு மேலேயே தான் ஏறுவா. எனக்கு அதே கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வீட்டுக்கு பெரிய மனுஷி போகுதுல்ல? பாப்பாவெல்லாம் அனுப்பிவிட்டு நானும் ஒரு 11 o'clock வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேங்க. ஏன்னா ஹெட்ஏக் வந்து தாங்கவே முடியல. என்னமோ எனக்கு ரொம்ப மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. எந்திரிச்சு உட்காந்தாவே அப்பா அதனால் யோசிச்சுட்டு வேணாம், நீ லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட நானும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டேன். என்றைக்குமே காரில் ஏறி உட்காந்து நான் பின் சீட்டில் போய் படுத்ததே இல்லைங்க. இந்த வாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி வரையிலையும் தலைவலிக்குதுன்னு படுத்துட்டேன். இப்போ திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயில பின்னாடி படுத்துட்டேன். அப்பா அதிலே கொஞ்சம் வந்து பயந்துட்டாரு. என்னடா எப்பயுமே பின்னாடி போய் சீட்டில் படுத்துவங்க மாட்டான், இன்றைக்கி இப்படி தூங்கிட்டு வரனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டார் போல். அதனால் அவருக்காண்டி நானும் எந்திரிச்சு சமாளித்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தோன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எதுவும் விளாக் எடுக்க முடியலை. அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். காலையில் போனேன், இப்போ வந்துட்டேன். பாசம், இப்போ அவன் வேலைக்கு போக முடியல அப்படின்னா இல்லைங்க, நாளைக்கு டியூட்டிக்கு போகணும். அதனால இருக்குன்ட்டு அனுப்பி விட்டாங்க. அவன் நாளைக்கு போகணும்.
மீனா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்? இன்ஜெக்ஷன், மூணு இன்ஜெக்ஷன் ஒரு ட்ரிப்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், ரெண்டு நாளைக்கு வந்து இந்த பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எனக்காக கமாண்டில் சொல்லியிருந்தீங்க நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு. தண்ணி நல்லா தான் குடித்தேன், குடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இளநீ சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. குடிச்சிருக்கேன். இந்த பெயின் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது என்ன அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. இல்லை இல்லை, ஒன்றும் இருக்காது. ஸோ வந்து நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். மணியும் மதியம் வந்துட்டாரு, இந்த தம்பியை கூப்பிட போகிற நேரமாச்சு. வாடா ரித்வினே, பார்த்துறங்க. நீ ராமே பாய் சொல்கிறேன் பாரு, பாய் சொல்கிறேன் பாரு. பேர் என்னது? விஷ்ணுவா? உன் ஃப்ரெண்டா? எந்த ஊர் அவன்? ஆ, வீடு எங்கே இருக்கான்? வீடு அஜி வீட்லையா? பாப்பா இல்லடாண்ணா. சரி, நீ நம்ம போய் புல் வெட்டுற மிஷின் எடுத்துகிட்டு வந்து வெட்டுவோமா? இந்த புல்லை பூரா வெட்டி விடுமா? நேற்று தேள் வந்துச்சுல, அது மாட்டை வெட்டி விடுமா எல்லாத்தையும்? வீட்டில் யார் இல்லடா? அஜி இல்லடா. பாப்பா எங்கடா? அஜி பாப்பா அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க போற? அத்தையும் பாப்பாவையும் எங்கேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தவன் விளாட்டு போல் புண்ணில் வேற கைப்பட்டுருச்சு. எனக்கு பெயினே தாங்க முடியலை, அம்மான்னு கத்திட்டேன். ஒன்றே ருத்வின் ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உட்காந்து யூனிஃபார்ம் மாற்றி விட்டுட்ருக்கேன். அத்தையும் பாப்பாவையும் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுனால மணி போய் புல் வெட்டுற மிஷின் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க புல்லெல்லாம் வெட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெட்டிகிட்டு இருந்தாரு. நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி முன்னாடி வந்து நிறைய அந்த புல்லாக அது இதுன்னு வளர்ந்துருக்கனால தேல் வந்தாலும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்க. மருந்தடிச்சு விடலாம், பட் வந்து நம்ம வீட்டில் கோழியெல்லாம் வளர்த்துறோம். கோழி வந்து அந்த இலையெல்லாம் தின்றனால இறந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால போய் புல் வெட்டுற மிஷின் எடுத்துகிட்டு வந்து வெட்டிகிட்ருக்காரு. இந்த மிஷினில் வெட்டினோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த இடத்துல வந்து புல் வந்து திரும்பி வளராமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வளர்ந்துடும். மருந்தடித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதம் அளவுக்கு தாங்கும். பட் வந்து மருந்தடித்த கோழிக்கு பிரச்சனை அப்படிங்கிறனால வந்து புல் வெட்டுற மிஷின் வச்சு வெட்டிகிட்ருக்காரு. அத்தை விசேஷத்துக்கு போயிட்டு வர போகுது. என்ன விட்டுட்டு போக மாட்டேங்குது? அதான் இப்ப இப்ப அவங்க அம்மா பாத்துருச்சு. சரி சரி, அத்தை ஓதாதா? அப்புறம் ஓகாம ஒத்தாத்து நீ பண்ணல. சரி தூக்கியம்மா, நீ தூக்கியம்மா. மாமா வேற போ. சரி பாய் சொல்லு, பாய் சொல்லு. திருப்பூரில் என்கேஜ்மெண்ட்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மாமா பொண்ணு, மணிக்கு வந்து சித்தப்பா பொண்ணு. போனேன் மகியம்மா, 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 தங்கப்பில, தங்கப்பிள்ளை பார்த்தவொன்னதே எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. ஐயோ, தங்கப்பிள்ளை பார்த்தவொன்னே சரியாயிடுச்சு அம்மாவுக்கு.
நைட் டின்னருக்கு அம்மா வந்து தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சட்னி கொஞ்சம் காரம் இல்லாமல் வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து வெட்டிங் டே, ஸோ வந்து மணி வந்து ஷார்ட்ஸ் எதுவும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பத்தை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை தானே பார்த்துருப்போம், அந்த ஆல்பத்தை எடுக்கிறதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி கண்டிப்பாக வந்து இந்த ஆல்பத்தை வந்து உங்களுக்கு காட்டுறோம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு வெட்டிங் டேக்காக ஏகப்பட்ட விஷஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, உங்களோட எல்லா விஷஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாடகாரன் சரியானவன். மாமா வந்து எங்கள் நாத்தனாங்க கூட எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து நைட் டைமில் எல்லா மூணு பேர்த்துக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி பேசுவார். அதேமாதிரி பேசிகிட்டு இருந்தார், தாத்தா என்ன யார்கிட்ட தாத்தா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நல்லா நடுவில் நின்று பேசிக்கிட்டு இருந்தான். ரித்மீன் என்கிட்ட வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என் கூட வந்து தூங்கிட்டான். பாப்பா மட்டும் இங்கே அத்தை கூட தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்புகிறேன். ப்ளீஸ் இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.